ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் ரவீன். ஸோ 5G சர்வீஸ் இப்போதைக்கு இந்தியாவில் ட்ரையலில் தான் இருக்குது அப்படின்னாலுமே, ஜியோ பார்த்திங்கன்னா 5G நெட்ஒர்க்கை நமக்கு எல்லாருக்குமே 5G ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் 4G டேட்டா பேக் ரீசார்ஜ் பண்ணால் போதும். ஈவன் 4G பார்த்திங்கன்னா பர் டேக்கு 1GB 2GB அப்படி லிமிட்டடாக தான் இருக்கும். பட் ஆனால் 5G சர்வீஸ் பார்க்கும்போது அன்லிமிட்டடாக நமக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இப்போ 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுலேயும் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு பார்க்கும்போது இப்போ நிறைய பட்ஜெட் செக்மெண்ட்லேயே வந்துகிட்டு இருக்குது. அந்த வரிசையில் தான் நம்ம இந்தியன் பிராண்டான லாவா கிட்ட இருந்து லாவா பிளேஸ் 2 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோன் 10,000 ரூபா பட்ஜெட்டுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 10,000 ரூபா பட்ஜெட்டுக்கான இந்த 5G ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது, இந்த செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாமா, டிஸ்கஸ் பண்ணலாமாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாவா பிளேஸ் 2 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலர் கேமரா மாட்டத்தை தான் பிடிச்சிட்டு தூங்குறாங்க. முன்னாடி ரெக்டாங்கில் தான் இருந்துச்சா, இப்போ சர்க்குலருக்கு போயிட்டாங்க. எல்லா பிராண்டும் அந்த சர்க்குலர் கேமரா மாடல் தான் கொடுக்குறாங்க. இவங்களும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ரியல்மி 11 ப்ரோ சீரிஸ் வந்துச்சுல, ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான டிசைனில் தான் இங்கே சர்க்குலர் மாடல் பெருசாக மிடில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, பிளாக், ப்ளூ அண்ட் பர்பிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 205 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.5 mm அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அதுக்கேற்ற மாதிரியான திக்னஸோட கொஞ்சம் பல்கான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த லாவா பிளேஸ் 2 5G அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ், இந்த செக்மெண்ட்டில் கிளாஸ் ஃபினிஷோட கொடுத்துருக்கிறது அதெல்லாம் முக்கியமாக இருக்குது. அண்ட் லுக்கும் பார்க்குறதுக்கு பரவாயில்லப்பா, நல்லா தான் இந்த செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, லுக் அண்ட் டிசைன்லாம் தனியாக வச்சுட்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் மொபைலுக்கான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான், 90 Hz ரெஃப்ரெஷரோட இந்த ஒரு எல்சிடி பேனல் IPS எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதை தாண்டி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலான இன்ஃபர்மேஷன், டிஸ்பிளே பிரைட்னஸ் லெவல் அதை பற்றிலாம் எதுவும் தெரியல. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளே பார்க்கும்போது 10,000 ரூபா செக்மெண்ட் அப்படின்னும் போது ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். பட் HD+ ரெசல்யூஷன் தான் அதை கம்பன்சேட் பண்ணுறது, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் படம் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வந்தோம்னா, ஆக்சுவலி இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் சார்ஜரும் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த செக்மெண்ட்டுக்கு 5000 mAh பேட்டரி 18 W சார்ஜர் 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஓகே தான், டீசெண்டாக இருக்குது. அண்ட் மெயின் ஃபேக்டர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G அந்த 5G ப்ராசஸர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியேட்டர் கூட டைமென்சிட்டி 6020 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5G ப்ராசஸர், 7 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 5G ப்ராசஸர். மற்றபடி பேர் டிமென்சிட்டி 6020 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புதுசாக தோணினாலும், இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் பழைய ப்ராசஸர், இந்த டிமென்சிட்டி 700 இருக்குல்ல, ஸோ அந்த ப்ராசஸர் தான். அதை தான் பேரை மட்டும் மாற்றி ரீபிராண்ட் பண்ணி நமக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி கிளாக் ஸ்பீட்லாம் கூட ஓவர்லாம் பண்ணல. ஸோ சேம் கிளாக் ஸ்பீட், சேம் CPU ஆர்கிடெக்சர், சேம் GPU அதே தான். அந்த டிமென்சிட்டி 700 என்ன இருந்துச்சோ அதே தான் அப்படியே இந்த டிமென்சிட்டி 6020 இருக்குது. அதனால் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிமென்சிட்டி 700 அளவுக்கு தான் இருக்கும். கிட்டத்தட்ட 4 lakh வரைக்கும் ஆண்ட்ரூ அப்படின்றது இந்த ப்ராசஸருக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும், பெருசாக குறையில. கேமிங் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், நீங்கள் BGMI மாதிரியான கேம்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணலாம், சப்போர்ட் பண்ணும். பட் கேமிங்க்கு நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா, இது கேமிங்க்கான ப்ராசஸர் கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு டல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கலாம், அதற்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இது போக LPDDR4X அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ்க்கான சப்போர்ட் மாதிரியான விஷயங்களும் இந்த ப்ராசஸ் அதில் இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த செக்மெண்ட்டுக்கு டீசெண்டான ப்ராசஸர் தான், ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து கேமரா சைடுக்கு வந்தோம்னா, பின்பக்கம் 2 கேமரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, பட் ஆக்சுவலி ஒரு கேமரா தான், 50 MP கேமரா, ப்ரைமரி கேமரா. அதை தாண்டி வேறு எந்த டீட்டெயிலும் இந்த கேமராவை பற்றி தெரியலை. அண்ட் இது போக சப்போர்ட்டிவ், ஒரு கேமரான்னு சொன்னால் மதிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக வேணுமோ 2 கேமரா அப்படின்ற மாதிரி போட்டு, ரெண்டாவது கேமரா பார்த்தீங்கன்னா 0.08 MP VGA கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுக்கு கொடுத்ததுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம் இந்த கேமரா, கண்டிப்பாக எந்த வகையிலையுமே இந்த ரெண்டாவது கேமரா யூஸே ஆகாது, கண்டிப்பாக அதில் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக நம்ம எடுக்க போகிறதில்ல. ஸோ அந்த வகையில் ப்ரைமரி அந்த ஒரு கேமரா மட்டும்தான் இங்கே இருக்குது. அந்த கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காது, வி லாவா அப்படின்னும் போது நம்ம ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஓகேவான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். முன்பக்கம் செல்ஃபின்னு பார்க்கும்போது 8 MP செல்ஃபி கொடுத்துருக்காங்க. பட் மெகா பிக்சல் கம்மியாக இருக்குது, 8 MP அப்படின்னாலும் 2K வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுத்துலையுமே 2K தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். இது போக அந்த பின்பக்கம் அந்த கேமரா மாடலில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரிங் லைட்டுடைய பிரைட்னஸ் லெவல் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை, ஜஸ்ட் அட்ராக்ஷனுக்காக ஒரு லைட்டிங் ரிங் லைட், LED லைட்டிங் கலர் லைட் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மல்டிபிள் கலர்லலாம் எரியற மாதிரி தெரியல, சிங்கிள் கலரில் தான் எரியும்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு ரிங் லைட் ஆக்சுவலி இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மற்ற அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது, ஃபிங்கர் போன்ஸ்க்கான பொறுத்த வரைக்கும் சைட் மோட்டட் ஃபிங்கர் போன்ஸ்க்கான தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது, பாட்டமில் தான் கொடுத்துருக்காங்க, டியூல் ஸ்பீக்கர் செட்டப் இல்லை. 3.5 ஆடியோ ஜெக் இருக்குது,
டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 13 தான் வந்திருக்கு. அண்ட் இந்த ஆண்ட்ராய்ட் 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் வாஸ்லாம் எதுவும் இல்லாத ஓரளவுக்கு ஒரு க்ளீனான யூஏ தான் இருக்கும். பெருசாக ஆக்சன் பிளாட் வாஸ் இல்லாத ஒரு யூஏ தான். ஸோ அதனால் அதுவுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். ஸோ இப்போ நிறைய இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஆட்ஸ் நிறைய வரும். ஸோ இதில் அது இல்லை அப்படின்றது பாசிட்டிவ். இது போக அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் 14 வரைக்கும் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது போக பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ லாவா இதெல்லாம் சர்வீஸ்லாம் எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிங்க. நம்ம இந்தியன் பிராண்டு தான். மற்றபடி ப்ரைஸிங்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி 10,000 ரூபாய் எக்ஸாக்டாக 9999 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு 4GB 64GBக்கான வேரியண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது போக 6+128GBக்கான வேரியண்ட் இருக்கு. இந்த வேரியண்ட்டை 11,000 ரூபா அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங்க்கு இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு இந்த லாவா பிளேஸ் 2 5G கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5G தான் உங்களுக்கு முக்கியம். 10,000 ரூபா செக்மெண்ட்டில் இப்போ 5G இன்டர்நெட் நமக்கு அன்லிமிட்டடாக கிடைக்குது. ஸோ 4G டேட்டா பேக் ரீசார்ஜ் பண்ணாலே போதும், நமக்கு 5G அன்லிமிட்டடாக கிடைக்குது அப்படின்றதுக்காக நான் 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா 5G அப்படின்னும் போது டியூவல் 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 2 சிம்லையுமே நீங்கள் 5G யூஸ் பண்ணலாம். அண்ட் 8 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய 5G எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால 5G நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் பிரச்சனை இல்லை. பட் அதை தாண்டி மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம சைனீஸ் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் ஒரு இந்தியன் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணணும் நினச்சிங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஷனாக இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிராண்டு கிடையாது, எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த செக்மெண்ட்டில் கிடைக்கவே கிடைக்காது. சைனீஸ் பிராண்ட் தான் கம்ப்ளீட்டாக ரூல் பண்ணிச்சு. பட் அதுக்கு ஓரளவுக்கு காம்பீட் பண்ணுற அளவுக்கான ஒரு இந்தியன் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோனை இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சிடர் பண்ணலாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்சத்தில். மற்றபடி இந்த லாவா பிளேஸ் 2 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படின்றத இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.